ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நம்ம 1/4 கிலோ கத்திரிக்காயை வந்து நல்லா கழுவி லைட்டாக அந்த காம்பு மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 4 சைட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காவை. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாதியாக 4 சைட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்ச பிறகு வந்து நம்ம 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய். இதுக்கு நம்ம மோஸ்ட்லி நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயை வடிகட்டி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அதே எண்ணெயில் வந்து 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு உரித்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சிறிதளவு இஞ்சி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பேஸ்ட்ரி மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலேயே வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம் உரித்து இந்த மாதிரி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலர் விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா 50 கிராம் புளி தண்ணியை வந்து கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி 1/4 ஹவர் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டை எடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்